ஸோ என்னோட பேர் டாக்டர் ஃப்ளாரன்ஸ் எல்லன் நளினி. ஐ அம் எஜுகேஷன் பை ப்ரொஃபஷன் அண்ட் சைக்காலஜி பை பேஷன். ஸோ ஐம் தி ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்ரேயாஸ் குளோபல் அகாடமி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா நாங்கள் யூஎஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ தனியாக போக ஃபேமிலியோட போகிறேன். என்னோட ஹஸ்பண்ட், என்னோட எல்லா டாக்டர் டாக்டர் ஸ்ரேயா, இந்த டாக்டர் சரிகா, ஸோ நாங்களாம் சேர்ந்து போயிட்டு இருக்கோம். அதுவே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டான விஷயம் எனக்கு. ஏன்னா பிகாஸ் நாங்கள் இப்போ டென்னிஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல வந்து லண்டன் போயிட்டு, லண்டன்ல இருந்து வாஷிங்டன்க்கு, வாஷிங்டன்ல இருந்து டென்னிஸ் போறோம். ஸோ எதுக்கு போறேன்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் இன்டர்நேஷனல் 2023 காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக போறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா 2021 மிஸ்ஸஸ் இந்தியா வின் பண்ணேன். அந்த டைட்டில் வின் பண்ணனா அதை பேஸ் பண்ணி இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் போனேன். ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மிஸ் இன்டர்நேஷனல் வேர்ல்ட்ல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். மயாமில மயாமி ஃபைடல கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து மிஸ் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் பீப்புள் சாய்ஸ் அவார்ட் வின் பண்ணேன். ஸோ அதை பேஸ் பண்ணி மிஸ்ஸஸ் ஏஷியா பசிபிக் இன்டர்நேஷனல் 2023 ஆயிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஷியா பசிபிக் ரீஜனே ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவிலேருந்து நான் போறேன் நான். ஸோ இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இந்தியன் வந்து ஒரு செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு அது நான் தான். 30 இயர்ஸா வந்து மிஸ்ஸஸ் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு வருஷம் கூட அவங்க இந்தியன்ஸ்க்கு வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா விமன் அட் பார் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க. எல்லா உலகமும் ஃபுல்லா குளோபலா வந்து எம்பவர்ட் விமனை தான் அவங்க வந்து அந்த காம்படிஷனுக்கு வந்து இன்வைட் பண்றாங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து இந்தியா வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த இயர் வந்து ரொம்ப பெருமையான விஷயம்னா நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரெப்ரசன்ட் மிஸ்ஸஸ் இன்டர்நேஷனல் போகிறேன் நான். ஸோ என்னன்னா லைக் இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். என்னன்னா 30 இயர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் அம்சம் என்னன்னா மற்ற ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து விமன் மட்டும்தான் வந்து ரொம்ப நடப்பாங்க, ரேங்க் அப் பண்ணுவாங்க. ஆனா இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைக் நம்ம இந்தியா வந்து போறது ஒரு பெருமை என்ன விஷயம்னா கூட இங்க வந்து லைக் ஹஸ்பண்ட் கூட சான்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது அந்த கிராண்ட் ஃபினாலி அன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல ஒர்க் பண்றதுக்கு. ஸோ எனக்கு வந்து என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி லாஸ்ட் வீக் தான் முடிஞ்சது, 25th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ 25 இயர்ஸ் கழிச்சு என்னோட மெமரிஸ் எல்லாம் மேல வர மாதிரி க்ளோபல் ஸ்டேஜ்ல வந்து நானே ஹஸ்பண்டும் வந்து அந்த ஈவினிங் வந்து நடக்க போறோம். அதை வந்து என்னோட கல்யாணத்தின் பசங்க பாக்கலாம். ஆனா இப்ப நாங்க நடக்கிறத வந்து நான் வந்து லைக் ஈவினிங் கவுன் போட்டிருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து லைக் அவங்களோட பேர் சூட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை வந்து என்னோட குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து கண்ணால பார்க்க போறாங்க. அதுவே ஒரு பெருமையான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப டஃபஸ்ட் காம்படிஷன் இருக்கு. ஆக்சுவலி ஏன்னா வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் காம்படிஷன் பயங்கர டஃப் இது. என்னன்னா லைக் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு. ஜூலை 17th வந்து ஜூலை 22nd வரைக்கும் காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ ஜூலை 17th 22nd வரைக்கும் நடக்கிறதுல வந்து நிறைய ஸ்கோரிங் ரவுண்ட்ஸ் இருக்கு, நான் ஸ்கோரிங் ரவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் ஸ்கோரிங் ரவுண்ட்ஸ் வந்து ஃபன் ரவுண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ மேபி லைக் ஆக்ஸ் த்ரோயிங், அதாவது நம்ம கோடால எடுத்து நம்ம போடணும். அதே மாதிரி வந்து லைக் சோப் மேக்கிங், பாத் சோப் மேக்கிங் பண்ணணும். அது மாதிரி கோல்ஃப் கோர்ஸ் ட்ரைனிங் இருக்கு, ரப்பர் காம்படிஷன் இருக்கு. அதே மாதிரி வந்து வி ஹேவ் சம்திங் கால் ஐனர் மெஜர்ஸ், பெரிய நெட்ஒர்க்கிங். என்ன பிகாஸ் உலகத்துல இருக்க எல்லா விமன் எம்பவர்ட் விமன் வராங்க, 70+ கண்ட்ரி விமன் வராங்க. இதுல இருந்து சில நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒரு நல்ல ஒரு நம்ம இந்தியால இருந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நான் கொண்டு போறேன். என்னோட பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சைல்ட் எஜுகேஷன், ஹெல்த் எஜுகேஷன். இது வந்து நம்ம குழந்தைங்க எல்லாருமே வந்து அண்டர்பிரிவிலேஜ் சில்ட்ரன்க்காக ஹெல்ப் பண்றது என்னோட பிளாட்ஃபார்ம். ஸோ 100% லிட்ரஸி நம்ம இந்தியாவில் இருக்கிறது என்னோட ஆஸ்பிரேஷன். பட் ஆனால் அது நடக்கிறது நடக்காத நம்ம கையில தான் இருக்கு. எனக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பாக்குற நீங்க உண்மையு சப்போர்ட் பண்ணுவேன். நம்மளுடைய எஜுகேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம கொண்டு போகலாம். ஸோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா லைக் என்னன்னா ஸ்கோரிங் ரவுண்ட்ஸ் இருக்கு. ஸ்கோரிங் ரவுண்ட்ஸ் என்னன்னா ஃபிட்னஸ் ரவுண்ட், அதுக்கு 25 மார்க்ஸ். அடுத்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் கியூஎல்ஏ ரவுண்ட். கியூஎல்ஏ ரவுண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா 5 questions கேட்பாங்க, 5 judges இருப்பாங்க. ராபின் ரவுண்ட் சொல்லுவாங்க இதை. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 5-5 minutes, 25 minutes டோட்டலா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25 மார்க்ஸ் படி ஈவினிங் ரவுண்ட் கிராண்ட் ஃபினாலே. ஸோ 100 மார்க்ஸ். இந்த 70 பேரும் இந்த காம்படிஷன் முடிஞ்ச உடனே டாப் 16 செலக்ட் பண்ணுவாங்க. அந்த டாப் 16 வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளாட்ஃபார்ம் பத்தி நான் பேசணும், அதாவது 30 seconds டைம் கொடுப்பாங்க, அதுக்கு மார்க்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அது ஒரு 30 seconds ஆன்சர் பண்ணும். அதை பேஸ் பண்ணி தான் டாப் 5 வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ டாப் 15 வரதே ஒரு பெரிய விஷயம், பிளஸ் பீப்புள் சாய்ஸ் ஆடாமல் டாப் 16. அதுக்காக டாப் 5 வரணும். டாப் 5 வந்து நம்ம வந்து கிரவுன் வின் பண்ணிட்டோம்னு சொன்னா ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இந்தியா. ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால வந்து போயிருக்கோம், அதை வாங்கிட்டு வரது பெரிய விஷயம்னா வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. 30 இயர்ஸ் தான் அந்த கிரவுன் வந்து யூஎஸ் விட்டு வெளியில வரவே இல்லைங்க, யூஎஸ்லயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த காம்படிஷன் கலந்துக்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால உங்களோட பெஸ்ட் விஷஸும் ப்ரேயர்ஸ் எனக்கு தேவை. தேங்க்யூ சோ மச். ஸோ இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ பர்த்டே அன்னைக்கு தான் நான் ஊருக்கு கிளம்புறேன். ஸோ அது ஒரு மெமரபிள் டேவா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம 9th அன்னைக்கு வந்து லைக் நான் சொன்ன மாதிரி இந்த மந்த் ஃபுல்லா எங்களுக்கு ஒரே செலிப்ரேஷன்ஸ் தான்.
ஜூலை 6th வந்து எங்க 25th wedding anniversary. சோ அன்னைக்கு தான் வந்து அட்டெம் பண்ணலாம்னு சொன்னாங்க. சோ வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து நான் அட்டெம் பண்ணிருந்தேன். சோ அட்டெம் பண்றதுக்கு வந்து எனக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க. சோ ஜூலை 9th வந்து என்னோட பெரிய பொண்ணு டாக்டர் ஷேவோட பர்த்டே. சோ அன்னைக்கு தான் வந்து நாங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து அட்டெம் பண்ணோம். அட்டெம் பண்றது என்னன்னா 200 கிட்ஸ் வச்சுட்டு நான் வந்து லைக் இது வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம் பண்ணேன். சோ டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ஃபார் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஸோ இது வரைக்கும் யாருமே வந்து அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணல. என்னன்னா கிட்ஸ் வந்து ஏஜ் குரூப் 1.5 இயர்ஸ் டு 6 இயர்ஸ் வச்சு அவங்க பேரண்ட்ஸோட வந்து நாங்கள் சிவன் பார்க் கே கே நகர் வந்து ஒரு வாக்கத்தான் ராலி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சிஷிபவன் ராயபுரம்ல போயிட்டு அங்கே இருக்க கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்பெஷல் சில்ட்ரன் லைக் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள் சில்ட்ரன் அவங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்காக நாங்கள் ஃபியூ டொனேஷன்ஸ் பண்ணிட்டு லைக் எல்லாமே பண்ணது. நான் தனியாக பண்ணலை, கிட்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி பண்ணாங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு பெரிய ஈவெண்ட். இன்னைக்கு என்னோட பர்த்டே அன்னைக்கு என்னன்னா லைக் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து அட்டெம்ப்ட் வந்து அப்ரூவ் ஆகி எனக்கு வந்து லைக் சர்டிபிகேட் வந்துருச்சு. ஸோ நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்றேன். ஏன்னா பிகாஸ் லைக் நம்ம லைஃப்ல வந்து நிறைய அச்சீவ் பண்ணிருக்கோம், பட் ஆனால் இந்த வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம US போறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ.